உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, கடந்த 14 நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி அன்று வடக்கு புதுரை சார்ந்த வேன் ஓட்டுநர் முருகன் என்பவர் காவல்துறையினரால் வந்து அடித்து படுகொலை இருந்து செய்யப்பட்டாங்க. உடலை வாங்காமல் உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் 38 கிராம நாட்டாமைகளும் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டமானது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து சரியான நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய மனைவி மீனா என்பவர் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க. அதோட விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வந்திருந்தது. இதுல நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களோட முன்னிலையில வந்து விசாரிக்கப்பட்டது. இதில் கோபம் வந்தால் ஓட்டுநரையிறது யாரா வேணாலும் தாக்கலாமா அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது போன்ற செயல்கள் வந்து ரொம்ப வருந்தத்தக்க உரிய செயலாகவும் இருக்குது அப்படின்றதையும் நீதியரசர் வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டமான உடல் கூறாய்வு இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு 2 மணி அளவில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற வந்து நீதியரசர் வந்து பதிவு. இந்த வழக்கு 2.5 மேல வந்து விசாரிச்சு இதை வந்து தள்ளி வச்சதா வந்து சொல்லப்படுது. இதோட முழுமையான தகவல் வந்து நாளைக்கு இது சம்பந்தமா வாதாடின அங்கே கூட சென்றவங்க இது சம்பந்தமா விளக்கம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து பதிவு செய்வோம். அதாவது கண்முன்னே ஆதாரங்கள் இவ்வளவு தூரம் அவரது உடல் அவசர அவசரமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டு அதற்கான அறிக்கை என்பது கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை. இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. எனவே தங்கள் கூறும் அதாவது தங்கள் தரப்பு மருத்துவர் ஒருவரை வைத்து உடற்கூராய்வு நடத்த வேண்டும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நேர்மையான முறையில் நடந்து வருவதாகவும் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி காவல்துறையினர் இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்து கொள்வது நல்லதல்ல எனவும் கோபம் வந்தால் ஒருவரை தாக்குவார்களா என கடுமையாக கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் மதியம் 2:30 சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். விக்னேஷ், அதாவது காவல்துறை அதிகாரிகள் அடித்து படுகொலை செய்யப்பட்ட காணொலிகள் இவ்வளவு தூரம் இருந்தும் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களா இருக்கட்டும் இல்ல பத்திரிகை துறையாக இருக்கட்டும் தவறான செய்திகளை சில விஷயங்கள் வந்து பரப்புவதை தவிர உண்மை தகவல் வந்து போட மாட்டேங்கிறது. அதாவது அடையாளம் தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அடையாளம் தெரியாத நபர்களை வந்து காவல்துறை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க? இடைக்கால நீக்கம் எப்படி பண்ணிருப்பீங்க நீங்க? அப்ப சம்பந்தப்பட்ட யாருன்னு எப்படி காவல்துறைக்கு தெரியாம இருக்கும்? இது கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டதுக்கான முகாந்தரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதோட உடல் கூறாய்வை வந்து நீதியரசர் வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. குடிவிரைவிலே வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு நீதியரசர் சொல்லவே இல்லை. அதனால வந்து இந்த வழக்கு வந்து ஒரு 2 நாட்களோ இல்ல நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. முழுமையான தகவல் இன்னும் வரல, நம்ம தொடர்பு பண்ற நபர் வந்து எடுக்கல. அதனால வந்து அதோட முழுமையான தகவல் வந்தோம்னா நான் அடுத்து வந்து நான் அதை பதிவு பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.